அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது ஆதன் தமிழ் நேர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய வணக்கங்கள் நவம்பர் மாதத்திற்கான பலா பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்திற்குரிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் ராகு துளாராசியில் சூரியன் செவ்வாய் புதன் விருச்சகராசியில் கேது தனுசராசியில் சுக்கிரன் மகர ராசியில் குரு சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிக முக்கிய நிகழ்வாக குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் பதினேழாம் தேதி அன்று சூரியன் மற்றும் புதன் இருவருமே துளாராசிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சந்திரனை தவிர நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது நீங்கள் உங்களுக்கான ராசி பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களையும் சந்திராஷ்டமம் மற்றும் அதிர்ஷ்ட தேதிகளையும் நாம் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்கள் இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிக மிக முக்கிய நிகழ்வாக குரு பகவானுடைய மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தினை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதத்தில் சூரியனுடைய பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மாதிரி ராசிநாதன் செவ்வாயினுடைய அனுகூலம் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் செலவுகள் வீண் செலவுகள் கண்டிப்பான முறையில் குறையும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் அரசு வழியில் அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி சனி பகவான் ஆட்சியாக அமர்ந்திருக்க இவ்வளவு நாளாக பார்த்தோம்னா குரு பகவான் அந்த இடத்துல இருந்தார் இப்போ லாபஸ்தானத்துக்கு மாறியிருக்கார் அவருடைய பார்வை பலமும் சரி ஸ்தான பலமும் சரி உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு எடுத்துக்கொண்ட காரியங்களை மிக அழகாக உங்களால் செய்ய முடியும் குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் தொழிலில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் உத்தியோகத்தினருக்கு மேலிடம் மற்றும் சக ஊழியர்களால் அனுகூலம் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு பயணம் திட்டமிட்டபடி நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும் இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சரியாயிடும் பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் வரவேண்டிய பணபாக்கிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக வசூலாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை கண்டிப்பான முறையில் காப்பாற்ற முடியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது சந்திராஷ்டம தினங்கள் ஆறு ஏழு அதிர்ஷ்டமான தினம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய கேந்திரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப வலுவாகிடுது முக்கியமாக பார்த்தோம்னா குருவினுடைய மாற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மாதிரி பதினேழாம் தேதிக்கு மேலே ஏழாம் ஸ்தானத்திற்கு சூரியன் புதனுடைய வருகை பொதுவாக முதல் பாதி இந்த மாதத்தினுடைய முதல் பாதி எந்த ஒரு விஷயங்களை செஞ்சாலும் கொஞ்சம் முயற்சிகள் செஞ்சு செய்கிற மாதிரி இருக்குது மாதத்தினுடைய பிற்பகுதி நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் உங்களுடைய ஆறாம் இடமான ரணருண ரோகஸ்தானத்தை பார்க்குறார் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் அரசு வழியில் அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக சில பேருக்கு பார்த்தோம்னா அந்த கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி உடற் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் வாழ்க்கை துணை அப்படின்னு மட்டுமல்ல பொதுவாகவே குடும்பத்தில் சரி இல்லை வேலை செய்கிற இடத்துல சரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய மாற்றமானது அமைந்திருக்கிறது ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கும் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் கண்டிப்பான முறையில் வெற்றி அடையும் அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கப்பெறுவீர்கள் உத்தியோகத்தினருக்கு புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரளுக்கு இந்த குருப்பெயர்ச்சியில் நல்ல தொழில் மாற்றம் கண்டிப்பான முறையில் நிச்சயமான முறையில் தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டு அந்த மாறக்கூடிய தொழில் ஏற்றம் தரக்கூடியதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனத்துடன் இருப்பது நல்லது பொருளாதாரம் சம்மந்தமான முடிவுகள் எடுக்கும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து எடுக்கணும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த பந்தங்களால் நன்மைகள் ஏற்படும் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சந்திராஷ்டம தினங்கள் எட்டு ஒன்பது அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர்லேருந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் மிதுன ராசிக்காரனுக்கு இப்போ வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் வருது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானுடைய அருட்பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு எழுந்தருளிகிறார் அவருடைய அருட்பார்வை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக இருக்குது சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீர்கள் பலவிதமான பாக்கியங்கள் ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் இந்த மாதத்தினை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் இருந்து வந்த நலிந்த நிலை கண்டிப்பான முறையில் மாறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது கவனத்துடன் இருப்பது நல்லது வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மாதிரி ஆயுதம் தீ மின்சாரம் ஆகியவற்றை பிரயோகப்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் சில பேருக்கு ஏற்படலாம் இப்போ அதிக காரத்தை வந்து தவிர்க்கணும் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானே ராசியை பார்க்க போகிறார் வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும் திடீர் அதிர்ஷ்டம் சில பேருக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரை திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உங்களுக்கு கணிந்திருக்கிறது எல்லா காரியங்களும் மிக மிக அற்புதமாக நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும் இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சந்திராஷ்டம தினங்கள் பத்து பதினொன்று பன்னெண்டு அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு ராசி அன்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்தவரை எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சில பேருக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறார் மறைவு ஸ்தானம் எட்டாம் இடங்கிறது மறைவுஸ்தானத்துக்கு போகும்போது ரொம்ப பயமாக இருக்குமே அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாத வீண் குழப்பம் வீண் பயம் மனக்கவலை இதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை இந்த மாதத்தினை பொறுத்தவரை குரு பகவானுடைய மாற்றம் என்பது ஸ்தான பலத்தை விட திருப்பலம் குரு பகவானை எடுத்துட்டோம்னா அவர் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தினுடைய பலத்தை விட குரு பகவானுடைய பார்வை பலம்தான் நல்ல ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் உங்களுடைய அயன சைனபுக விரைவுஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும் சிறிது முயற்சிகள் அது மாதிரி முன் திட்டமிடல் முன் ஆலோசனை இதெல்லாம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசியம் தேவையில்லாத இடத்துல தயவுசெய்து கோபத்தை குறையுங்கள் நிதானம் பொறுமை அவசியம் தேவையற்ற படபடப்பு அவசரம் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் உங்கள் சொற்படி மற்றவர்கள் நடந்து கொள்வார்கள் சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் உயரும் பல வழிகளிலும் வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும் சுபவிரையச் செலவுகள் ஏற்படும் ஏதாவது வழக்கு நடந்துட்டு அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் வண்டி வாகன பிராப்தி சில பேருக்கு ஏற்படும் தடைப்பட்டிருந்த இருந்த கல்வியினை உங்களால் தொடர முடியும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக அமைஞ்சிருக்கு தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை பலவிதமான நல் மாற்றங்கள் நிச்சயமான முறையில் இந்த மாதத்தில் வரும் ஆட்சி அதிகாரமிக்க மனிதன் தொடர்பு அவர்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதம் பெண்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கிறது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகமாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தினசரி அபிராமி அந்தாதி சொல்லி அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் சந்திராஷ்டம தினங்கள் பதிமூன்று பதினான்கு அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சிம்ம ராசி ஆக ஆகப்பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு குரு பயிற்சி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசியை நேரடி ஏழாம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார் எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நீங்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் கவலை பயம் ஆகியவை நீங்கி ஒரு நல்ல தெளிவு உண்டாகும் குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும் எந்த விஷயமும் அனுகூலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல ஒரு மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பணப்புழக்கம் அதிகமாகும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல தைரியமாக நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம் கடன் வாங்கலாம் அது மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல கடன் உதவி கண்டிப்பான முறையில் கிடைக்கும் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு இந்த ஏற்றுமதி தொழில் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும் உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் பதினேழாம் தேதி நான்காம் இடத்துக்கு மாறுற தொழில் ஸ்தானத்தை கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஃபுல்லாக பாப்பர் தொழில் சம்பந்தமாக மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகிறது பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் தடைகள் அனைத்தும் நீங்கும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவிற்கு வந்து சேரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் ஒருமுகப்படும் தினசரி சிவபூஜை செய்வது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் சந்திராஷ்டம தினங்கள் பதினைந்து பதினாறு அதிர்ஷ்டமான தினங்கள் ஒன்று மற்றும் இரண்டு கன்னியாராசி அன்பர்கள் இந்த நவம்பர் மாதத்தினை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் உங்கள் ராசியும் ஒன்று பதிமூன்றாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ரணருண ஸ்தானத்துக்கு மாறுறர் அதாவது ஷஷ்டாஷ்டகம்னு சொல்லுவோம் நாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்தானத்துக்கு அவர் மாறுறார் ஆனால் அவருடைய பார்வை பார்த்தோம்னா உங்களுடைய இரண்டாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய மூன்று ஸ்தானங்களில் உங்களுக்கு விழர்வு இந்த பார்வை பலன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துக்கு மாற அவருடைய பார்வை பலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல மாதம் ராசிநாதன் மறைஞ்சிட்டாரே அல்லது குரு மறைஞ்சிட்டாரேங்கிற கவலை உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா குரு பகவானை பொறுத்தவரை ஸ்தானபலத்தை விட திக்பலன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முன் ஆலோசனை அப்புறம் வந்து முன் தேவை இது எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக கையாளணும் சில பேருக்கு இந்த டைஜஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் அதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உத்தியோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறார் இந்த தொழிலில் இருந்து வந்த தேவையில்லாத டென்ஷன் படபடுப்பு எல்லாமே இந்த மாதம் நீங்கிடும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அது மாதிரி நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய திங்ஸை வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அகலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் சந்தோஷம் உண்டாகும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அதிர்ஷ்டமான தினங்கள் இரண்டு மூன்று நான்கு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம் துளாராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு ஒரு யோகமான காலகட்டம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருடத்துக்கு முன்னாடி குருவினுடைய பார்வை நமக்கு துளாராசிக்கு இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ நமக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் கூட ஏழரை சனியினுடைய அளவுக்கு இருந்த அளவுக்கு ஒரு வீரியம் இப்போ இருக்குமான்னா இருக்காது உண்மையிலேயே துளாராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான அற்புதமான காலகட்டம் வந்திருக்கு லைஃப்பில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு நான் வந்து நம்ம சொல்லலாம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் கிட்டத்தட்ட ஒரு 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 நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும் பல வழிகளிலும் வரவேண்டிய பண தேவைகள் எல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கப் பெறுவீர்கள் சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் இடம் வாங்கிறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்காது அது இப்போ நடக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் இப்போ உதாரணமாக காதல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த காதல்கிறது திருமணத்தில் போய் முடியுமானா இப்போ திருமணத்தில் போய் முடிஞ்சிடும் நிச்சயம் ஆயிருக்கும் அது கொஞ்சம் தள்ளி போய் தள்ளி போய் இருக்கும் திருமணம் அவங்களுக்கு இப்போ திருமணம் ஆகிடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் வேலை சம்மந்தமாக வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கும் ஆனால் அவங்க போய் ஜாயின் பண்ணியிருக்க முடியாது அது அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் விசா சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு விசா முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த விசா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும் ஸோ எல்லாமே அந்த மனக்குறைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது அமைஞ்சிருக்கு பன்னெண்டு வருஷம் கழித்து ஒரு யோகமான காலகட்டத்தில் தொலாராசிக்காரங்க இருக்கீங்க அது மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய உத்தியோக வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் சில வர வரவேண்டிய பணம் நிறைய இருக்கும் அது வந்துடும் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாயிடும் உத்தியோகத்தினருக்கு இவங்க டெம்பரவரியாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் பேர்மனண்ட் ஆகிடும் அதே மாதிரி இடமாற்றம் மனதிற்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடமாற்றம் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது லைஃப்லையே மறக்க முடியாத நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமையும் இதன் பிறகு வரக்கூடிய காலகட்டம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும்னு சொல்லலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் சரியாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் சந்திராஷ்டம தினங்கள் இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டமான தினங்கள் ஐந்து மற்றும் ஆறு விருச்சக ராசி அன்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்தவரை ஒரு முக்கிய நிகழ்வாக குரு பகவானுடைய கேந்திர மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு சூரியன் மற்றும் புதன் உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் வராங்க அப்படி இது வந்து விருச்சகராசிக்கார பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது சூக்ஷமமாக ராசிகளை பற்றி பேசும்போது ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸ்திர ராசிகளுக்கு கேந்திரங்களில் சுபகிரகங்கள் வரும்போது நிறைய நல் விஷயங்கள் நடக்கும் இப்போ ஸ்திர ராசிகள்னால் என்ன ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நாலு ராசிகளும் ஸ்திர ராசிகள் அப்போ இந்த ராசிகளுக்கு சுபகிரகங்கள் வரப்போகிறது குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் நிறைய மனக்குழப்பம் இருக்குது போன வருஷம் ஆவணி மாதத்துலேருந்து ஏகப்பட்ட மனக்குழப்பம் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க முடியாது ஒரே தவிப்பு அப்படின்னு சொல்லலாம் இனிமே வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது எல்லா காரியங்களும் சிறப்பாக நடந்து முடியும் பல விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வருவது உறுதி பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் காணப்படும் சொந்த பந்தங்களால் நன்மைகள் உண்டாகும் மனதில் இருக்கக்கூடிய வீண் குழப்பம் பயம் ஆகியவை நீங்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறப்போகிறது பயம் இருந்தது தேவையில்லாத பயம் இருந்தது உத்தியோகத்தினருக்கு அந்த பயம் எல்லாம் போயிடும் அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும் உங்கள் புத்தி கூர்மை இந்த மாதத்தில் வெளிப்படும் பெண்களை பொறுத்தவரை இதுவரை பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்தமான சூழ்நிலை கண்டிப்பான முறையில் மாறும் அப்படின்னு சொல்லலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவுகள் ஏற்படும் தினசரி கந்தகுரு கவசம் சொல்லி முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு சந்திராஷ்டம தினங்கள் இருபத் இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிர்ஷ்டமான தினங்கள் ஏழு எட்டு ஒன்பது தனுர் ராசி அன்பர்களே ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கியதான ஒரு பயணம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரில் ஆரம்பித்த சிக்கல் இப்போ தான் ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிக்கல்களை அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ஒவ்வொரு அளவு ஒரு சின்ன ஒளி தெரிகிற மாதிரியான ஒரு காலகட்டம் தனுசு ராசிக்கு குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ரெண்டு முக்கியமான விஷயங்க தேவையில்லாத இடத்துல யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க தேவையில்லாத இடத்துல ஹெல்ப்பு கேட்காதீங்க முடிந்தவரை நீங்களே உங்களுடைய காரியத்தை செய்ய முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் தேவையில்லாமல் அறிவுரை சொல்லும்போது உங்களுக்கு அது பிரச்சனைகளை கொடுக்கலாம் இன்னும் வந்து நமக்கு ஏழற முடியலை இந்த மாதிரியான ஒரு குழப்பம் போயின்னு அது மாதிரி உதவிகள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் நிச்சயமான முறையில் மிஞ்சும் உதவிகள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த காலத்துக்கு உங்களுக்கு கிடைக்காது இப்போ இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் பொருளாதாரம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனம் தேவை ஒரு புதிய ஒரு இடம் வாங்குறீங்க இல்லை ஒரு வண்டி வாங்குறீங்க அது வாங்கலாமா அது சரியான ஒரு முதலீடு தானாங்கிறத யோசித்து நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நல்லது உத்தியோகத்தினரை பொறுத்தவரை கடுமையான பணிச்சுமை இருக்கும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் உங்களுடைய வேலையை மற்றவர்களுடைய வேலையை நீங்கள் எடுத்து செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் சில பேருக்கு ஏற்படலாம் உடற்சோர்வு நிறைய இருக்கும் அதிலெலாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் தள்ளி போடக்கூடிய மாதிரி விஷயம் வரலாம் அதாவது இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்கிறது நாளைக்கு செய்ய வேண்டிய ரெண்டு நாள் கழிச்சு செய்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரலாம் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானது இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும் பொதுவாக அந்த அது மாதிரி இந்த மாதத்தில் கூடிய குருமாற்றங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியது பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் ஒருமுகப்படும் தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தைந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்டமான நாட்கள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு மகர ராசி அன்பர்களே இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா நீசபங்க ராஜயோகம் ராசியில் இருந்தது குரு பகவான் போன வருஷம் வந்தார் ஐப்பசியில் அதுக்கப்புறம் மார்கழியில் சனி பகவான் வந்தார் அப்போ வந்தபோது குரு அதில் நீசம் இல்லையா மகர ராசியில் அப்போது நமக்கு நீசபங்க ராஜயோகம் கிடைச்சது ஜென்ம சனி ஆரம்பித்தது என்னதான் நமக்கு ராசிநாதனாக இருந்தாலும் அந்த சனி அப்படிங்கிறது கொஞ்சம் இது பண்ண தான் செய்யும் குரு இப்போ நமக்கு ரெண்டாம் இடத்துக்கு மாறிட்டார் இந்த மாதிரி மாறுறார் அது மாதிரி ஐந்தாம் இடமும் ரொம்ப ரொம்ப பலமாகுது நமக்கு சூரியன் வரர் அது மாதிரி புதன் வரர் இப்போ அவங்களுடைய பார்வை ஐந்தாம் இடத்தின் மீது விழுது அப்போ ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாகிடுது குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நலிந்த நிலை கண்டிப்பான முறையில் மாறும் அதிலும் சந்தேகம் வேண்டாம் எல்லா காரியங்களும் சீரும் சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்லபடியாக அந்த மாதத்தில் எல்லாமே நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த ஜென்ம சனி குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது பொதுவாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஏழரை சனி இப்போ ஏழரை சனி இப்போ யாருக்கெலாம் நடக்குது தனுசு மகரம் கும்பம் அர்த்தாஷ்டம சனி துளாராசிக்கார்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கு மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு இப்போ இந்த சனி நடக்கும்போது என்ன அப்படின்னா சனி பகவானை பொறுத்தவரை ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் வீடுமனை தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்களில் கை வைக்க மாட்டார் எதில் கை வைப்பார்னா ஹெல்த்து சம்மந்தமான விஷயத்தில் கை வைப்பார் அப்போது ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒழுக்கம் சம்பந்தமான சுய ஒழுக்கம் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மாதிரி கௌரவம் தன்மானம் சம்பந்தமான விஷயத்துலலாம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு மாதம் தொழில் உத்தியோகம் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் அப்போ தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சுபகிரயச் செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வழியில் அனுகூலங்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியதெல்லாம் ஈடேறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அகலும் தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு அதிர்ஷ்டமான தினங்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து கும்பராசி நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு குரு பகவானுடைய ஒரு வருகை ஸோ நல்ல ஏகப்பட்ட கஷ்டங்களை நாம் பட்டாச்சு கும்பராசி எழுதுனோம்னா இப்போ அதிசாரப்படி நமக்கு குரு மாசி மாதம் வந்தார் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்கள்றது அது அப்புறம் மறுபடியும் மகரத்துக்கு போயிட்டு இந்த மாதம் பெர்மனண்ட்டாகவே நம்ம ராசிக்கு வரார் கும்பராசிக்கார பொறுத்தவரை ஒரு பெரிய மாற்றங்கள் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஜோதிடத்தில் கவி ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா ஜென்மகுரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்மகுரு வர்றதுனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருவோமா நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது அதனால தான் நம்ம பலன்கள் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம்னா கதி அதாவது லக்ன ரீதியாக பார்க்கணும் ராசி ரீதியாக பார்க்கணும் ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்கார் இப்போ வந்து மாசி மாதத்தில் ஒருத்தர் பிறந்து கும்ப லக்னத்தில் ஒருத்தர் பிறந்து கும்பராசியில் பிறந்தால் தான் நம்ம பயப்படணும் இப்போ உதாரணமாக ரிஷப லக்னமாக இருக்கும் புரட்டாசி மாதம் பிறந்திருப்பாங்க கும்ப ராசியில் பிறந்திருப்பாங்க அப்போ இவங்க வந்து ரிஷபத்துக்கும் பார்க்கணும் கன்னிக்கும் பார்க்கணும் கும்பத்து போகணும் அப்படின்னா தான் அந்த பலங்கள் வந்து கரெக்டாக வரும் இப்போது ஜென்மகுரு ராமர் வனத்தில் ஏன் நம்ம குடும்பத்தை பிரிஞ்சுடுவோமா அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதிகமான நேரம் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்ல மாற்றங்களை கொடுக்குங்க உங்களுடைய அறிவுரைகளை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வார்கள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் தந்தை தந்தை வழி உறவினிருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வரவேண்டிய பரம்பரை சொத்துக்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பொதுவாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப திருப்தியான அற்புதமான ஒரு மாதம் மாதத்தினுடைய முற்பகுதியில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் தொழில் செய்வர்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பிற்பாதியில் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நாம் தாராளமான முறையில் உங்களுக்கு சொல்லலாம் இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு லாபம் வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதத்தினை பொறுத்தவரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த முடக்க நிலை மாறும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவுகள் ஏற்படும் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் சந்திராஷ்டம தினங்கள் இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்டமான தினங்கள் பதினைந்து பதினாறு பதினேழு மீனராசி அன்பர்களை இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிக முக்கிய நிகழ்வாக உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அவருடைய பார்வை உங்களுடைய சுகஸ்தானம் ரணருணரோகஸ்தானம் ஸ்தானம் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தின் மீது படுகிறது அது மாதிரி சூரியன் புதனுடைய மாற்றம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிகழ்கிறது பொதுவாக இந்த மாதத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து பேசணும் நீங்கள் ஒன்று போய் மற்றவங்கள் அது வேறு மாதிரி புரிந்து கொள்ளலாம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்திலும் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அது மாதிரி வீடு முனை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் வீடு வாங்கியிருப்பாங்க கிரகப்பிரவேசம் நடந்திருக்காது அது இந்த மாதத்தில் கண்டிப்பான முறையில் போக முடியும் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க பணத்தையே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதத்தில் நடக்கும் தாயார் தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பெறுவீர்கள் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உடல் ஆரோக்கியத்தில் சில பேருக்கு இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது நிச்சயமாக தொழில் சார்ந்து இருந்து வந்த வீண் கவலை வீண் பயம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும் பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரண சேர்க்கைகள் உங்களுக்கு உண்டாகும் மனதில் ஒரு புதிய உற்சாகம் உங்களுக்கு பிறக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உழைக்கும் திறன் அதிகமாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும் தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் சந்திராஷ்டம தினங்கள் நான்கு ஐந்து அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்